हाय हेलो वेलकम टू टॉप 11 चैनल नम दिनमुम 20 विनाकल பாத்துட்டு வரோம் தினமும் 20 விநாக்கள் எந்த டாபிக்ல இருந்து பாத்துட்டு வரோம் அப்படினு பார்த்தோம்னா 6 டு 10 தமிழ் இலக்கணத்துல இருந்து தான் பாத்துட்டு வரோம் தமிழ் இலக்கணத்துல எப்படி பார்க்கறோம் அப்படினு பார்த்தோம்னா இலக்கணத்துக்கான டெஃபினேஷன்ல இருந்து கேட்கப்படுற நேரடி விநாக்களா தான் பாத்துட்டு வரோம் ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ரெண்டு வீடியோ போட்டுப்போம் ரெண்டு வீடியோலயும் 40 விநாக்கள் போட்டுப்போம் அதனுடைய வீடியோ லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறோம் அதையும் மறக்காம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம பண்ணிருங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் 1 இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும் 2 கற்றோருக்கு மட்டும் விளங்கும் முறையில் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாக அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் 3 வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் 4 வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஷ் எனப்படும் வடச்சொல் எனப்படும் 5 நன்னூல் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் எண்ணிக்கை 42 6 பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6 7 பகுபதத்தில் சொற்களின் முதலில் அமைந்து பொருளை தருபவையாக டேஷ் அமையும் அப்படினு பார்த்தோம்னா பகுதி அமையும் பகுதி வந்து கட்டளையாகவே இருக்கும் 8 பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை 9 பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் டேஷ் எனப்படும் விகாரம் எனப்படும் 10 இடைநிலையில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஷ் எனப்படும் சாரியை எனப்படும் 11 தொழில் பெயர் எத்தனை வகைப்படும் தொழில் பெயர் 3 வகைப்படும் 12 ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை டேஷ் என்பர் அணி என்பர் 13 ஓமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர் ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர் 14 ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைந்து வருவது டேஷ் அணி அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி 15 உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது டேஷ் அணி ஆகும் இல்பொருள் ஓமை அணி ஆகும் 16 எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும் வழக்கு எனப்படும் 17 வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு 2 வகைப்படும் 18 இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும் மறுவு எனப்படும் 19 தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு 3 வகைப்படும் 20 பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் புரியும் வகையில் குறிப்பிடப்படும் சொல் டேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா குழு குறி எனப்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்ம டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ